ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுவும் அந்த தென்னமரம் இருக்குல்ல, அந்த தென்னமரத்துக்கு அடியில் நான் கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி விதையெல்லாம் வந்து நட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் சூப்பராக வந்திருக்கு, அதெல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்றது போய் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். அடுத்து அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் வந்து அந்த காய்கறி செடிகளுக்கெல்லாம் வந்து நம்ம தண்ணி விட போகிறோம். தண்ணி பாய்ச்சிட்டு அடுத்து வீட்டுக்கு வந்துட வேண்டியதாக இந்த வீடியோ அவ்வளோதான் இருக்க போதும். சரியா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மக்களே, இதான் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சிருக்கிற குட்டி குட்டி செடிகள். அப்படியே நிறையா முளைச்சிருக்கு. அந்த கார்னர்லேருந்து நம்ம ஒன்று அப்படியே பார்த்துட்டு வரலாம், என்னென்ன நம்ம தோட்டத்தில் முளைச்சிருக்கு அப்படின்றத. அடுத்த பாத்தியில் எதுவுமே முளைக்கல, பிளெயினாக தான் விட்டுருக்கேன். அந்த மூலையில் மட்டும் ஒரு தக்காளி செடி இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது பக்கத்தில் ஒரு மிளகாய் செடி இருக்குது. வேறபடி இந்த பாத்தியில் எதுவுமே இல்லாததுனால நான் நேற்று தான் வந்து பீட்ரூட் விதையை அப்படியே அங்கங்கே நட்டு விட்டேன். அடுத்து அதை அப்படியே லேசாக முளைச்சி வரும். நெக்ஸ்ட்டு நம்ம தோட்டத்தில் என்ன நட்டிருக்கோம்னா, வெங்காயம் தான் நட்டிருக்கோம். இந்த பாத்தி ஃபுல்லாக வெங்காயம் தான். ரொம்ப அருமையாலாம் வரல, செழிப்பாக வரல. கொஞ்சோன்னு உரம் போட்டால் இனிமேல் நல்லபடியாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட ரெண்டு மூணு தக்காளி செடி தான் இருக்குது. அதுலேயும் வந்து தக்காளியெல்லாம் நல்லா சூப்பராக பழுத்துருக்கு. இது இந்த தக்காளியை வந்து நம்ம இப்போ பிடிக்கிடலாம். அடுத்து நம்மகிட்ட ஒரு அஞ்சு ஆறு நூக்கல் செடி இருக்குது. இங்கே பாருங்க, நூக்கல் எவ்வளோ அருமையாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ஆனால் அதில் நிறைய இலையெல்லாம் வந்து ஓட்ட ஓட்டையாக எறும்பு கடிச்சிருச்சு. இருந்தாலும் வரட்டும் விட்டுருக்கேன். இனிமேல் எறும்பு பொடி அப்படியே தூவி விடணும், அப்போதே வந்து இந்த மாதிரி கடிக்காதுன்னு நினைக்கிறேன். திருப்பி தெரில, அப்பாட்டு கேட்டுட்டு என்ன செய்யணும்னு பார்க்கணும். நான் அஞ்சாறுதே இருக்கு, ரொம்பலாம் என்கிட்ட இல்லை. சரியா, அது பக்கத்தில் அப்படியே பார்த்தோம்னா இதான் சொரக்கா கொடி முளைச்சிருக்கு. இந்த சொரக்கா கொடிக்கு பக்கத்திலே சக்கரை பூசணி கொடியும் நம்மகிட்ட முளைச்சிட்ருக்கு. இது நான் வித நாட்டில் எதுவுமே நான் நடவே இல்லை, அதுவாக வந்து முளைச்சி வந்தது. அப்படியே நானும் வரட்டும் அப்படின்ட்டு அப்படியே படர விட்டேன். அப்படியே அப்படியே நேரம் அங்கிட்டு போகுது கொடி. இதுவும் நல்ல பெருசாக கொடியாக படர்ந்து தான் போகுது, நல்ல சூப்பராக வருது. லாஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த பாவக்காய் கொடியும் பப்பாளியும் நம்ம தோட்டத்தில் வருது அப்படின்றத உங்கள்கிட்ட தெரியப்படுத்திக்கிறேன். பாவக்காய் கொடி. லாஸ்ட்டாக இப்போ நம்ம மோட்டரை ஓட்டி விட்டு தண்ணி தான் பாய்ச்ச போகிறோம். மோட்ரு ஓடியாச்சு, தண்ணி இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளோட செடிகளை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. சரியா, வாங்க இப்போ வந்து தண்ணி பாய்ச்சிட்டு வீட்டுக்கு போகலாம். இதை பார்க்குறதுக்கே அப்படியே கண்புள்ளா காட்சியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.